வந்து கிளாரா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆயில். ஹேர் க்ரோத் ஆயில நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல முருங்கைக்கீரை, துளசி, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், ரோஜா பூ, செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, கற்றாழை, கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, ஆவரம்பூ, வெட்டிவேர், மருதாணி, இந்த பொருட்கள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கருஞ்சீரத்தையும் வெந்தயத்தையும் லைட்டாக நான் வறுத்துட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வெட்டிவேரை வந்து துண்டு துண்டாக ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் 2.5 லிட்ரு எண்ணெய், நல்லா நோட் பண்ணிக்கோமா, 2.5 லிட்ரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1.5 லிட்ரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு போகிறோம் இல்லையா, அதை வந்து நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வரும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதுகள் இருக்கு இல்லையா, அதை ஒன் பை ஒன்னாக போடலாம். நெல்லிக்காய், இந்த கற்றாழை, கருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதை எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக போடுறோம். இதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கும். இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிலாக கிடைக்கும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு படுத்தாலும் சரி, இல்லை வேண்டாம் நைட் 4 நைட் எனக்கு வந்து தலையில் வச்சா ரொம்ப ஒரு மாதிரி கசகசன் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலையில் நார்மலாக போய் தலைக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கலாம். இது தேய்ச்சா சைனஸ் ப்ராப்ளம் எதுவும் வரும் அப்படின்னு நினைக்கலாம், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. சரி, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த எண்ணெய் தேய்க்கலாமா, கண்டிப்பாக தேய்க்கலாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேய்க்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. இது நம்ம எல்லாமே வந்து நம்ம மூலிகை மருந்துகள் தான் நம்ம போட்டுக்கோம் இல்லையா, நீங்களே நல்லா பார்க்குறீங்க. ஸோ அதனால் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாகவே இருக்கும். நாங்களும் செஞ்சு பார்த்துருக்கோம், எங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் நிறையா இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கே சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து நல்லா வந்து கொதிக்கணும் சரியா, ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுருங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் கூட இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சம்மர் டைம் தானே, ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா வெயிலில் வந்து ஒரு மேலே ஒரு ஒயிட் கிளாத் வந்து போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நல்ல வெயிலில் வைங்க. ஒரு நாள் இருந்தால் போதும், இந்த சம்மருக்கு நீங்கள் ஒரு நாள் இருந்தால் போதும். அதோட எக்ஸ்ட்ராக்ஸ் மீதி உள்ள எக்ஸ்ட்ராக்ஸும் வந்து அந்த ஆயில் நல்லாவே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் ஒரு அதே ஒயிட் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சின்ன வெங்காயத்தை லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். 15 சின்ன வெங்காயம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அதை வந்து அரைச்சி அதில் போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் வந்து இது கன்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஹேர் க்ரோத் கண்டிப்பாகவே இருக்கும். நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கிடைச்ச ஆயிலோட மதிப்பு என்னென்னா, இந்த 2 லிட்டர் தான் நான் 3 லிட்டர் இப்போ யூஸ் பண்ணேன். ஸோ 2 லிட்டர் தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு அதாவது பாட்டில் நான் போட்டு காமிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். பாய்.